தியானம் அதாவது மெடிடேஷன், இத பத்தி தெரிஞ்சிருந்தோ நம்ம அலட்சியமா இருக்கும். தியானம்னா என்ன, தியானம் எப்படி செய்யறது, தியானம் ஏன் செய்யணும், இந்த எல்லா கேள்விகளுக்கான விடை உங்களுக்கு இந்த வீடியோல கிடைச்சிடும். எல்லாத்துக்கும் முதல்ல மெடிடேஷன்ன்ற இந்த வார்த்தையை கேட்டாலே நிறைய பேரோட மனசுல இது நமக்கு சான்ற ஒரு விஷயம் இல்லைன்ற எண்ணம் வரும். இது எல்லாமே வயதான பிறகு செய்யக்கூடிய செயல்கள், அதாவது இத பஜனை கீர்த்தனை மாதிரி பிரார்த்தனை செய்யற மாதிரி கருதுறாங்க. ஆனா தியானம் இதுல இருந்து வேறுபட்டு ஒரு வித்தியாசமான விஷயம். மெடிடேஷன் செய்யறதுக்கான முக்கியமான நோக்கம் மனிதர்களுக்குள்ள இருக்கிற அவேர்னஸ், அதாவது விழிப்புணர்வா வச்சிருக்கணும், அண்ட் நம்மளுடைய எண்ணங்களை கண்ட்ரோல் பண்ணணும். இந்த உலகத்திலேயே ரொம்ப ரகசியமான விசித்திரமான ஒரு விஷயம் ஒன்னு இருக்குன்னா அது கண்டிப்பா நம்மளுடைய மூளை தான். இதை பத்தி ஏகப்பட்ட ரிசர்ச்சர் ஸ்டடிஸ் செய்யப்பட்டிருக்கு, ஆனா அதன் பிறகு இதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அண்ட் இதே மாதிரியான ஒரு ரிசர்ச் தான் ரிச்சர்ட் டேவிட்சனும் செஞ்சாரு. இவர் ஒரு சைக்காலஜி அண்ட் சைக்கேட்ரியோட ப்ரொஃபசர், சென்டர் ஃபார் ஹெல்தி மைண்ட்ஸோட டைரக்டரும் கூட. நம்மளுடைய மூளை நம்ம சரீரத்தோட வெறும் 2% பங்கு சேர்ந்தது தான், ஆனாலும் இது நம்ம உடலுடைய 20% எனர்ஜியை உபயோகிக்குது, அதுவும் நம்ம எதுவும் செய்யாம இருந்தாலும் அப்பவும். ஆனா இந்த மாதிரி ஏன்னா நம்ம நம்மளுடைய மூளையில என்ன போயிட்டு இருக்கு அதை குறித்து அவேரா இல்லனா அப்ப நம்மளுடைய மூளை அதோடைய டிஃபால்ட் நெட்வொர்க் மோட்ல வேலை செய்ய ஆரம்பிக்கும். இந்த மோட் நம்ம பிரெயினோடைய ப்ரீஃபிரண்டல் கார்டெக்ஸ் அண்ட் லிம்பிக் சிஸ்டம்க்கு இடையே ஒரு கனெக்ஷன். இது நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய எமோஷன்ஸ் அண்ட் நம்மளுடைய கனவுகள் அண்ட் நம்மளுடைய நம்பிக்கைகளை ஸ்டோர் பண்ணி நம்மளுடைய சொந்த மூளைக்குள்ளவே ஒரு ஸ்டோரியை உருவாக்கி கொண்டே இருக்கும். ஒவ்வொரு மனிதருடைய மூளையில அவருடைய ஒரு சொந்த ஸ்டோரி இருக்கும், அண்ட் இந்த ப்ராசஸ் 24 மணி நேரமும் நடந்துகிட்டே இருக்கும். முடியாது. தியானம் செய்யறதுக்கான அர்த்தம் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு நம்ம யோசிக்கிற சக்தி மீது ஒரு முட்டு கட்டு போடுறது. அதிகபட்சமான ஆட்கள் கான்சென்ட்ரேஷன், அதாவது ஒரு விஷயத்து மீது கவனத்தை செலுத்துறது தான் மெடிடேஷன் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா கான்சென்ட்ரேஷன் தியானம் கிடையாது. எப்ப நீங்க உங்களுடைய எல்லா விதமான எஃபோர்ட்ஸ் விட்டுறீங்களோ தியானம் அங்கிருந்து தான் ஆரம்பிக்குது, அதாவது உங்களையே ஒரு எஃபர்ட்லெஸ் ஸ்டேட் குள்ள எடுத்து போகிறது தான் தியானம். அண்ட் இந்த நிலையை அடையறதுக்கு ஏகப்பட்ட வழிகள் இருக்கு, இத தியானத்துக்கான வகைன்னு சொல்லுவாங்க. ஆனா உங்களுக்கு ஒரு சிம்பிள் அண்ட் எஃபெக்டிவான மெத்தட் பத்தி சொல்ல போறேன், அண்ட் இதை நானும் செய்யறேன், அண்ட் இதுல இருந்து ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகம். அண்ட் இந்த தியானம் செய்யறதுக்கான முறையோட பேர் என்னன்னா விபாசனா மெடிடேஷன். விபாசனா ஒரு ஏன்ஷியன்ட் தியானம் செய்யறதுக்கான முறை, ஆனா நேரத்துக்குடவே இந்த மெடிடேஷன் டெக்னிக் மறைஞ்சு போயிடுச்சு. ஆனா
இன்னிலிருந்து கிட்டத்தட்ட 2500 வருஷத்துக்கு முன்னாடி பகவான் புத்தர் இதை திரும்ப ரீடிஸ்கவர் பண்ணாரு. பகவான் புத்தர் இந்த மெடிடேஷன் மூலமாக தான் என்லைட்மெண்ட் அடைஞ்சாரு. விபாசனா கர்த்த வந்து எந்த ஒரு விஷயம் எப்படி இருக்கோ அதை அதே முறையில பார்க்கணும் இல்ல தெரிஞ்சுக்கணும். விபாசனா மெடிடேஷன் பண்றதுக்கான பயன் என்னன்னா, நீங்க இதுல உங்களுடைய டீபஸ்ட் டு டீபஸ்ட் செல்ஃப தெரிஞ்சுப்பீங்க. அப்படி நீங்க விபாசனா மெடிடேஷன் சென்டருக்கு மெடிடேஷன் செய்ய போனீங்கன்னா அங்க நீங்க சில விதிகளை கடைபிடிக்க வேண்டியதா இருக்கும். லைக் பாத்தீங்கன்னா, ஆரியமௌன் ராத்திரிக்கான சாப்பாடு கிடைக்காது. நீங்க உங்க கூட எந்த விதமான பொருட்கள், மொபைல் போன், புத்தகங்கள், பென் இதுமே வச்சுக்க முடியாது. அது இல்லாம நீங்க இங்க பஞ்சசீலையை கடைபிடிக்க வேண்டியதா இருக்கும். இதுல சத்தியம், அஹிம்சா, பிரம்மச்சரிய, ஏசெட்டிக் அண்ட் எந்த விதமான டாக்ஸிகேஷனும் எடுத்துக்க கூடாது. அங்க நீங்க இந்த எல்லா விதிகளையும் 10 நாட்களுக்கு கடைபிடிக்க வேண்டியதா இருக்கும். பட் அதுவே நீங்க இதை உங்களோட வீட்டுல செய்யணும்னு விரும்புனீங்கன்னா அப்போ நீங்க செய்யலாம். விபாசனா மெடிடேஷனோட ஆரம்பம் உங்களுடைய சுவாசத்தை மீது கவனத்தை செலுத்துறதுல இருந்து ஆரம்பிக்குது. நீங்க கம்ஃபர்டபுளா இங்கெல்லாம் ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க அண்ட் உங்களோட கண்களை மூடிக்கொண்டு வெறும் உங்களுடைய சுவாசத்தை மீது கவனத்தை செலுத்த ஆரம்பிங்க. இங்க சுவாசத்தை மீது கவனத்தை செலுத்துறதுக்கு அர்த்தம் வெறும் உங்களோட சுவாசம் மேல் கொண்டு வரத்தையும் போர்த்தையும் மட்டும் தான் பாக்கணும். நீங்க உங்களோட சுவாசத்தை மாத்த கூடாது. ரொம்ப ஆழமாவும் மூச்சு எடுக்க கூடாது, ரொம்ப வேகமாவும் பண்ணக்கூடாது. நீங்க உங்களுடைய மூச்சு அது எந்த ஒரு வேகத்துல மேல் கொண்டு வந்து போகுதோ அதை வெறும் அப்படியே பாக்கணும். பாத்தீங்கன்னா சுவாசத்தை மீது கவனத்தை செலுத்துறதுக்கு பின்னாடி ரெண்டு காரணங்கள் இருக்கு. முதல் வந்து ஒரு நார்மல் பர்சனோட அட்டென்ஷன் ஸ்பான் வந்து வெறும் 8 செகண்ட் தான். அதாவது ஒவ்வொரு 8 செகண்ட்குள்ளயும் நம்மளுடைய மைண்ட்ல ஒண்ணுக்கு பின்னாடி இன்னொரு தாட் வந்துரும். சோ இந்த 8 செகண்ட் சைக்கிளை உடைக்கிறதுக்கு சுவாசத்து மீது கவனத்தை செலுத்துறது ரொம்ப முக்கியம். இதனால நம்மளோட மைண்டுக்குள்ள ஏற்படுற எண்ணங்கள், தாட்ஸ் இருக்குல்ல, அதோட ஃப்ளோ வந்து கம்மி ஆயிடும். இப்ப ரெண்டாவது ரீசன் என்னன்னா, சுவாசத்தினாலதான் நம்மளுடைய ஆத்மா நம்மளோட சரீரம் ஒன்னா இணைஞ்சிருக்கு. நம்ம சுவாசம் இது ரெண்டுத்துக்கு நடுவுல இருக்கிற ஒரு பாலம் மாதிரி. அப்படி நீங்க உங்களோட சுவாசத்தை சரியாக அப்சர்வ் பண்ண கத்துக்கிட்டீங்கன்னா அப்ப உங்களுக்கு உங்களோட சரீரம் உங்களுடைய ஆத்மா தனியாக உணர ஆரம்பிக்கும். நம்மளோட முழு வாழ்க்கையும் நம்ம சுவாசத்து மீது தான் சார்ந்து இருக்கு. நம்மளுடைய ஒவ்வொரு சிச்சுவேஷன்லயும் நம்ம சுவாசத்தோடய ஒரு ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்கு. அப்படி நீங்க கவனமா பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரிய வரும், ஒவ்வொரு எமோஷனல் சிச்சுவேஷன்ஸ்லயும் உங்க சுவாசத்தோடைய வெவ்வேறு விதமான பேட்டர்ன்ஸ் உருவாகும். அப்ப உங்களுடைய சுவாசத்தோட பேட்டர்ன் வேற மாதிரி இருக்கும். நீங்க எமோஷனலா இருக்கிறப்போ அப்ப உங்களுடைய சுவாசத்தோட பேட்டர்ன் வேற மாதிரி இருக்கும். இதே போல நீங்க ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறப்போவும் உங்க சுவாசத்தோட பேட்டர்ன் வேற மாதிரி இருக்கும். அதாவது நம்ம சுவாசத்தோடைய டைரக்ட் ரிலேஷன் நம்மளுடைய முழு பிஹேவியர், முழு எமோஷன்ஸ் உடன் இணைஞ்சிருக்கு. நீங்க உங்களோட எமோஷன்ஸ் மாத்தின உடனே பாத்தீங்கன்னா உங்களோட சுவாசத்தோட பேட்டர்னும் மாறிடும். இதே போலயே அப்படி நீங்க உங்க சுவாசத்தை மாத்தினீங்கன்னா உங்களோட எமோஷன்ஸ் மாறிடும். இதுக்காகத்தான் விபாசனால சுவாசத்துக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. அப்படி நீங்க உங்களோட சுவாசத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்படி நீங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதுக்காகத்தான் நீங்க தினந்தோறும் 30 நிமிஷம் கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கோங்க அண்ட் உங்க சுவாசம் உள்ள வரத்தையும் போர்த்தியும் பாருங்க. உங்க சுவாசங்கள் எப்படி உள்ள போகுது, எப்படி வெளியே வருதுன்றத உணருங்க. இதை நீங்க கொஞ்ச நாள் செஞ்சீங்கன்னா அப்போ உங்களுடைய மூக்குக்கு பக்கத்துல சென்சேஷன்ஸ் ஃபீல் ஆக ஆரம்பிக்கும். பிறகு உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய முழு உடல்லையும் சென்சேஷன்ஸ் ஃபீல் ஆக ஆரம்பிக்கும். இப்ப நீங்க உங்களோட சுவாசத்து மீது கவனத்தை செலுத்துறது இல்லாம இன்னொரு வேலை செய்யணும். நீங்க உங்களுடைய எல்லா ஆக்ஷன்ஸ், உங்களோட உடல், உங்களுடைய மைண்ட் எல்லாத்தையும் பத்தியும் நீங்க அவேரா இருக்கணும். அதாவது நீங்க செய்யற ஒவ்வொரு விஷயத்து மீதும் உங்களோட அவேர்னஸ் எடுத்துட்டு வரணும். லைக் பாத்தீங்கன்னா இப்ப நீங்க நடக்கிறீங்கன்னா அப்ப உங்களுடைய முழு கான்சியஸுடன் நீங்க நடங்க. நடக்கிற சமயத்துல எப்படி உங்களோட கால்களை வச்சு நீங்க முன்னேறி கொண்டு நடந்து போறீங்க, உங்களோட கைகளை எப்படி ஆட்டுறீங்க, இந்த எல்லாத்து விஷயத்தை பத்தி அவேர், அதாவது முழு கான்சியஸுடன் நடங்க. நீங்க குளிக்கும் போது ஃபீல் பண்ணணும், உங்க மீது படுற தண்ணி அது எப்படி இருக்கு, அதோட சந்தோஷம் என்னன்றத நீங்க முழுசா ஃபீல் பண்ணி பாருங்க. நீங்க எப்ப எதனா ஒரு விஷயத்த பாக்குறீங்களோ அப்ப அதை நீங்க முழு கான்சியஸுடன் பாருங்க. லைக் பாத்தீங்கன்னா எப்படி நீங்க இப்ப இந்த வீடியோ பாத்துட்டு உங்களுடைய முழு கான்சியஸுடன் அப்சர்வ் பண்ணுங்க. இந்த வீடியோல என்னென்ன வார்த்தைகளை சொல்லப்படுதுன்னு என்ன லைன் சொல்லப்படுது அண்ட் ஏன் சொல்லப்படுது இந்த எல்லா விஷயத்தையும் அப்சர்வ் பண்ணுங்க. அதாவது நீங்க நாள்ல எவ்வளவு வேலை செய்றீங்களோ அதை முழு கான்சியஸுடன் அப்சர்வ் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி நீங்க உங்களுடைய மனசு கூடவும் உங்க மைண்ட் கூடவும் செய்யணும். நீங்க ஃப்ரீயா இருக்கிற சமயத்துல உங்களோட மைண்டுக்குள்ள என்னென்னலாம் தாட்ஸ் வருதுன்றத நீங்க அப
மாத்தக்கூடாது. ஜெனரலா உங்களோட மனசுக்குள்ள போயிட்டு இருக்கோ அதை அப்படியே நீங்க வெறும் அப்சர்வ் மட்டும் தான் பண்ணணும். கேட்கறதுக்கு உங்களுக்கு இது ரொம்பவே சிம்பிளா தோணலாம், ஆனா செய்யறதுக்கு இது ரொம்பவே கஷ்டம். இந்த உலகத்துல அதிகபட்சமான ஆட்கள் வெறும் அன்கான்சியஸாவே வாடுறாங்க. அதிகபட்சமான ஆட்கள் அவங்க என்ன செய்யறாங்க அதை குறித்து சுத்தமா அவேராவே இருக்கிறது இல்ல. ஆனா விபாசனா மெடிடேஷன் உங்களை முழுமையாக கான்சியஸ்னஸ்க்கு எடுத்துன்னு வந்துடும். அப்படி நீங்க கொஞ்ச நாள் இதை செஞ்சீங்கன்னா உங்களுக்குள்ளவே ஒரு பெரிய மாற்றங்களை நீங்க பாப்பீங்க.
நீங்க ஒவ்வொரு சமயமும் நீங்க கான்சியஸா இருக்கத நீங்க பாப்பீங்க. நீங்க நடக்கிற விஷயம் எல்லாத்தையும் வேற ஒரு விதமா பார்க்க ஆரம்பிப்பீங்க. நீங்க எந்த ஒரு பர்சனையும் பார்த்துட்டு அவரோட கேரக்டர் தெரிஞ்சுப்பீங்க. அதாவது உங்களோட முழு பெர்ஸ்பெக்டிவும் மாறிடும். இங்க பாருங்களேன், இன்னைக்கு உருவாக்குற ஒவ்வொரு டெக்னாலஜி அண்ட் இன்வென்ஷன்ஸ் உங்களை வெறும் கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள மட்டும் தான் எடுத்துன்னு போகுது. இந்த எல்லா விஷயமும் உங்களை உங்ககிட்ட இருந்து தூரமாக்கி கொண்டிருக்கு. இப்ப நம்ம பிரெயினோட வயரிங்கே எப்படி ஆயிருக்குன்னா, இப்ப இதை மாத்திரத்தை ரொம்ப கஷ்டம் தான். ஆனா நீங்க உங்க நாளுடைய வெறும் அரை மணி நேரம் மெடிடேஷன் அதாவது தியானத்துக்கு கொடுக்கணும். இது உங்களை அண்ட் இந்த உலகத்துடைய உண்மை என்னடா உங்களுக்கு காமிக்கும். பல வருஷங்களுக்கு முன்னாடி தியானம்ன்றது நம்ம வாழ்க்கையோட ஒரு அங்கமா இருந்தது. ஆனா இப்ப இது குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. இல்ல சொல்ல போனா இதை வேணும்னு கம்மி பண்ணிருக்காங்க. அண்ட் வரப்போற காலம் இதை விட இன்னும் மோசமா இருக்க போகுது. இதுல மனிதர் அவருடைய எக்ஸிஸ்டன்ஸே மறந்துடுவாரு. சோ இதுக்காக தான் இனில இருந்து தியானத்தை உங்க வாழ்க்கையோட ஒரு பார்ட் ஆக்கிக்கோங்க. தியானம் உங்க வாழ்க்கையை சுலபமா நிம்மதியா ஆக்கிடும். ஐ ஹோப் இந்த வீடியோ பார்த்த பிறகு உங்களுக்கு தியானத்தை குறித்து இருக்கிற எல்லா கேள்விக்கான விடையும் கிடைச்சிருக்கும். அப்படி இந்த வீடியோ உங்க லைஃப்ல கொஞ்சமாச்சு எதனா ஒரு வேல்யூ ஆட் பண்ணிருந்துச்சுன்னா அப்ப வீடியோவை கண்டிப்பா லைக் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி இன்னும் வேல்யூபிள் வீடியோஸ் பாக்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண கண்டிப்பா மறந்துடாதீங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன். நன்றி.